பாக்குறது வந்து இந்த வாரம் நாமினேட் ஆனவங்கள வார ஞாயிற்றுக்கிழமை கமல் காட்ட போற கார்டுடைய நேம் அப்படின்னு பார்த்தா அக்ஷயா. இன்னைக்குதான் நாமினேட்டே பண்ணாங்க, நாமினேட் பண்ண அன்னைக்கு அக்ஷயா பேர் சொல்லிக்கிருக்கி அப்படின்ட்டா. அக்ஷயா அந்த வீட்டுல எப்படி இருக்காங்கன்னா இருக்கிற தெரியாம இருக்காங்க. வேற என்ன செய்ய சொல்றீங்க, நாமினேட் ஆனவங்களே நம்ம லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். அந்த லிஸ்ட்ல எடுத்து பார்த்தாலே இருக்கிற தெரியாம இருக்குதுன்னா அது அக்ஷயா தான். அதனாலதான் சொன்னா இந்த அக்ஷயா வந்து கொஞ்சமாச்சு விளையாடு பிக் பாஸ்ல உள்ள பேருக்கு பண்ணியிருக்க ஒரு நல்ல பேரோ ஒரு கெட்ட பேரோ ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து ஒரு விளையாட்டுன்னு விளையாடி மக்கள் மனதுல ஒரு பேர் நல்ல பேர் கெட்ட பேர் ரெண்டு ஒண்ணு எடுத்தாதான் அந்த பிக் பாஸ்ல நீடிக்க முடியும் அப்படிங்கறத கூட தெரியாம இந்த பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காங்க. பாவம் அவங்க வந்து கேளாக்காரங்க, பல சாட் வீடியோ எல்லாம் போட்டு அவங்க வந்து பிரபலமானவங்க. இருந்தாலும் வந்து அவங்க பிக் பாஸ் வந்து சரியா பாக்கலையா என்னன்னு தெரியல, அதுவும் தமிழ் பிக் பாஸ் பாக்கலையா என்னன்னு தெரியல. தமிழ் பிக் பாஸ்ல இருக்கிற நிலங்கள் சுச்சுவேஷன்லாம் தெரியாம அவங்க வந்து உள்ள நுழைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் அவங்க வந்து அடுத்த விளையாடணும், விளையாண்டனா இந்த ஒரு வாரத்துக்கு தப்பிக்க முடியாது. நம்ம அக்ஷயா தான் அடுத்த வெளியேற போறோம்னு சொல்லியிருக்கோம், அதை மாத்துவாங்களா அப்படிங்கறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த அக்ஷயா வந்து எப்படி இருக்காங்கன்னா அவனை பார்த்தா சிரிச்சுக்க, சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிரும்டா. இப்படிதான் இருக்கடம் தெரியாம இருக்காங்க. அப்ப பிக் பாஸ்ல எத்தனை நாளைக்கு வச்சிருப்பாங்க, ஒண்ணு உள்ள வந்தோம்னா அக்ஷயா வந்து ஒரு முகத்தை காட்டணும், ஒண்ணு கோபப்படணும், இல்லாட்டி ஒரு நல்லவங்க மாதிரி இருக்கணும், ஏதோ ஒரு வகையில தன்னுடைய இதை காட்டணும். ஆனா வந்து அவங்க நம்மளே வந்து உள்ள பார்க்கணும், எங்கடா இருக்காங்க அக்ஷயா, அக்ஷயா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம உத்து பாக்குற அளவுக்கு அக்ஷயா வந்து உள்ள இருக்காங்க. ஏற்கனவே வந்து கமல் வந்து சாரமுறையா சொல்லிட்டாரு, பிக் பாஸ்னே அவங்க வந்து ஜெயிலுக்குள்ள போக போறோம்ன்றாரு. ஜெயிலுக்குள்ள போற போறது அப்படின்னா என்ன இருந்தாலும் ஜெயிலுக்குள்ள போறது என்னன்னா ரெண்டு பேரும் இந்த அக்ஷயாவையும் மினுசியாவும் ஒன்று இருந்தாங்க. ஏன்னா அவங்களுடைய விளையாட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்ட்டு இருந்தாலும் ஏதோ சமாளிச்சு அவங்க பேசி சமாளிச்ச உடனே அவரு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி பண்ணி விட்டாரு. இருந்தாலும் வந்து இன்னும் அக்ஷயா வந்து விளையாடுற மாதிரி இது இல்லை. சும்மாவாச்சு அந்த பிக் பாஸ் போயாச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லியாச்சு, யார்கிட்ட சண்டை போடணும், சண்டை போட்டாதான் அங்க வந்து ஜெயிக்க முடியும். இப்ப வந்து இருக்கிறவங்க பார்த்தோம்னா மாயா, இந்த விஷ்ணு, பிரதீப், ஜோதிகா இவங்கெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பா வந்து 70-80 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொடர முடியாது வச்சுங்க. அவங்க எத்தனை பேர் நாமினேட் பண்ணாலும் அவங்க குறைஞ்சது 80 இருப்பாங்க, சில பேர் வந்து ஃபைனலுக்கே போவாங்க. அதனால வந்து இவங்க அவங்க என்ன அவங்களுடைய விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப பிரதீப்லாம் இருக்கனால பிரதீப்லாம் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு, வந்த உடனே உகாந்தே ஆரம்பிச்சிட்டாப்ல. அதே மாதிரி விஷ்ணுவும் சரி, அதே மாதிரி ஜோதிகாவும் சரி, எல்லோரும் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வந்து இங்கே கீழே இருக்கிற இவங்க ஏதாவது விளையாட்டு தெரியாம ஐயோ நம்ம ஏதாவது பண்ணோம்னாக்க நம்மளுக்கு வந்து அவ பேர் வந்துருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அவ பேரோ நல்ல பேரோ ஏதோ வந்து பிக் பாஸ்ல விளாண்ட ஆளு விளாண்டதான் வந்து அவங்க வந்து நாட்கள் கடந்து அவங்களால அதுல பயணிக்க முடியும். ஆனா வந்து அக்ஷயா வந்து அது பண்ணவே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இருக்கிற இடம் தெரியாம அவங்க அந்த பிக் பாஸ்ல இருக்காங்க. அதனால இந்த வாரம் கண்டிப்பா வந்து அக்ஷயா வெளியப்படுறதுக்கான வாய்ப்புகள் 100 இருக்கு. அடுத்த வெள்ளிக்கிழமை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கண்டிப்பா காடு காட்டும்போது அக்ஷயா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே அதிகம்.